பெங்களூருவில் ஸ்டாலின், டெல்லியில் இபிஎஸ், தமிழ்நாட்டை நம்பும் தேசிய கட்சிகள். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கிற நோக்கத்துல பெங்களூருல சந்திச்சிருக்காங்க. பாட்னா கூட்டத்துக்கு அப்புறமா இரண்டாவது முறையா எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து சந்திக்கிற நிகழ்வு நடந்திருக்கு. இதுல தமிழ்நாட்டில இருந்து திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துட்டு வந்திருக்காரு. தேசிய அரசியல்ல ஸ்டாலின் ஏற்கனவே முக்கிய முடிவுகள் எடுக்கிற தலைவராக இருந்துட்டு வர நிலையில, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்துக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான இரண்டு கட்சிகளோட தலைவர்களும் எதிரெதிர் முகாமில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கூடுதல் கவனம் பெறுவதை காட்டுறதா சொல்லப்படுது. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறார்கள்? அதிமுக திமுக கூட்டணியில் தேசிய கட்சிகளின் நிலை என்ன? தேர்தல் தொகுதி பங்கீடு என்ன முடிவெடுக்க போகிறார்கள் ஸ்டாலினும் இபிஎஸும்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பாட்னா கூட்டத்தில் கலந்துக்கிட்டு 7 விஷயங்களை முன்னிறுத்தி வியூகங்களை ஆலோசனையாக சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதோட அடுத்த கட்டமாக பெங்களூரில் இன்னும் எதிர்கட்சி தலைவர்கள் சந்திப்பில் முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருக்கார் ஸ்டாலின். 1980கள் தொடங்கி இந்தியாவினுடைய பிரதமரை முடிவு செய்கிறதுல தமிழ்நாடு முக்கிய பங்காற்றியிருக்கு. அதுவும் கலைஞர் அறிவிக்கிற பிரதமர் வேட்பாளர்களை இந்தியா ஏற்கிற நிகழ்வுகள் மூலமாக தேசிய அரசியலில் கவனம் ஈர்த்திருக்கு திமுக. 2019 தேர்தலில் இந்தியா முழுக்க பாஜக கூட்டணி வெற்றிகளை பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராகுல் பிரதமர் வேட்பாளராக திமுகவால் அறிவிக்கப்பட்டார். அந்த நிலைப்பாடு தமிழ்நாட்டில் 100% வெற்றியை திமுகவிற்கும், ஒரே ஒரு தொகுதி தவிர 40-39 தொகுதி வெற்றிகளை திமுக கூட்டணிக்கும் கொடுத்துச்சு. இந்தியாவுக்கே சாத்தியப்படாத விஷயமான கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் மற்றும் மற்ற கட்சிகளை ஒரே கூட்டணியில் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒருங்கிணைச்சு வெற்றிகளை பெற்றுச்சு திமுக. குறிப்பாக காங்கிரஸ் இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்த தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளை பெற்று திமுகவோட ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. காங்கிரஸ் முழுக்க முழுக்க திமுகவை நம்பி தமிழ்நாட்டில் களமிறங்குற சூழல் இருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளில் சிக்கியிருந்த நிலையில் இப்போதான் அதிமுக முழுசாக இபிஎஸ் கட்டுப்பாடில் வந்திருக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இபிஎஸ் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறுற கூட்டமாக டெல்லியில் நடக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த கூட்டத்துக்கு இபிஎஸ் அழைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னணியில் பாஜகவுக்கு தென்னிந்தியாவில் இருந்து ஆதரவளிக்கிற பெரிய கட்சியாக அதிமுக மட்டுமே இருக்குது. 2019 தேர்தலில் பாஜக கட்டுப்பாடில் அதிமுக இருக்குன்னு விமர்சனங்கள் எழுந்தப்பவும் 5 சீட்டு மட்டுமே கொடுத்து தொகுதி பங்கீட்ட கச்சிதமாக முடிச்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. இந்த முறை 25 தொகுதிகள் ஜெயிக்கணும், பாஜக 11 தொகுதிகளில் வேலையை தொடங்கிடுச்சுன்னு சொன்னாலும் அதிமுக பாஜகவுக்கு மறுபடியும் 5 சீட்டுகளோ அல்லது திமுக காங்கிரஸுக்கு வழங்குற அதே எண்ணிக்கையில் தொகுதியை வழங்கலாம்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். மொத்தத்தில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு இருக்கிற பலமான முகம்னா அது அதிமுக தான். 2019 தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுக புதுச்சேரியோடு சேர்த்து 10 தொகுதிகளை கொடுத்தாங்க. இதில் தேனி தவிர 9 தொகுதிகளில் வெற்றியை கொடுத்தாங்க காங்கிரஸ். ஆனால் இந்த முறை அந்த எண்ணிக்கை குறையும்னு சொல்லப்படுது. புதுச்சேரியை திமுக எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டிலேயே 7 தொகுதிகளை காங்கிரஸுக்கும், 1 தொகுதியை காங்கிரஸ் பேரில் கமலுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த முறை புதுசாக திமுக கூட்டணிக்கு சில கட்சிகள் வரலாம் அப்படிங்கிறதுனால திமுக இன்னும் சில சீட்டுகளை கூடுதலாக போட்டியிடலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதிமுக தரப்பில் பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் இல்லாததுனால போன முறை கொடுத்த 5 சீட்டை விட கூடுதலாக இன்னும் 3 சீட்டுகள் கொடுத்து 8 தொகுதிகள் வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது.
போன முறை போட்டியிட்ட ஹெச் ராஜா, தமிழிசை சி பி ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே இந்த முறை போட்டியிட முடியாததுனால பாஜக அதிமுக கூட்டணியில கண்டிப்பா புதுமுகங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தத்தில் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே தேசிய அரசியலில் 2024 தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்.